அந்த 6 மணி நாட்களிலே நான் சிறு பிள்ளைகளுக்கு என்று உபயோகித்த அந்த பாடல், சகையவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், சீக்கிரமாய் இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதுபோல சகோதரா நீயும் வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், சகோதரி நீயும் வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த அர்த்தத்தில் அந்த பாடலை ஏற்றினேன். சகையை பற்றி உள்ள வேதத்தினுடைய குறிப்பில் 19 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, சகையு ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்தான். அதாவது சுங்கம் வரி வசூலிக்கிற இடத்துல தலைவனுக்கு தலைவனாக இருந்தான். ரெண்டாவது, அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். இந்த ரெண்டு காரியத்தை முகவரியாக சொல்லியிருக்கிறாங்க. பணம் இருந்தது, பதவி இருந்தது, மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, நிம்மதி இல்லை, மனதிலே சமாதானம் இல்லை. அப்போதான் சமாதானத்துக்காக அவன் ரொம்ப ஏங்கினான். இவ்வளவு சொத்து இருந்தோம், இவ்வளவு பதவி இருந்தோம், எனக்கு சமாதானம் இல்லை. யார் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கே சமாதானம் இல்லை, எங்ககிட்ட போய் வந்து கேட்ட என்ன பிரயோஜனம். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மத்தேயு என்பவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அவனும் வரி வசூலிக்கிற இடத்துல ஆயக்காரர்களாக அவன் வரி வசூலித்து கொண்டிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இயேசுவின் சீஷனாக மாறினான். உடனே தன்னோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அந்த இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. உண்மையான மன திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம அடக்கி வைக்க முடியாது. 1964 ரட்சிக்கப்பட்ட நான் முதல் வேலையாக என் கூட என்னோட படித்த நண்பர்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்து அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மன திரும்புதலை சொன்னேன். ஏன்னா எல்லாருக்குமே என்னுடைய பாவ வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ மனம் திரும்புதல என் நண்பர்களுக்கு தெரியணும், என் நண்பர்களும் பரலோக ராஜ்யத்தில் வரணும். இந்த பாரத்தோடு கூட ஒரே ஒரு நண்பன் ஒரு 4000 மைல் தூரத்தில் அவர் நல்ல பதவி கிடைச்சி அங்கே போயிட்டான். அவனுடைய அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணி வாங்கி அதை தேடி அவங்ககிட்ட போய் மனம் திரும்புதலை பற்றி நான் சொல்லி என் வாழ்க்கை மாறிச்சு. நீ பாவம் செய்ய கூப்பிடும்போது நான் வந்தேன், நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நீ வந்த. இப்படி பாவத்தில் நம்ம ரெண்டு பேருமே நண்பர்களாக இருந்தோம். ஆனால் இப்போது பரலோக சந்தோஷத்தின் பாதையில் நான் போகிறேன். என் சந்தோஷத்தில் என் நண்பனும் அனுபவிக்கணுன்ற என் ஆசை எனக்கு வந்தது. நீயும் என்னோடு கூட இந்த பாதையில் வந்தானுக்கா ரெண்டு பேருமே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமே. அப்போ தான் அவன் சொன்னான், இது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது, இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே. இன்னொரு தடவை இதை பற்றிலாம் சொல்லி வர்றதுக்காக நீங்கள் வந்தேன்னா என்னை நீ பார்க்கவே வர வேண்டாம். இப்படி சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டான். ஆனால் அனுப்பின ஏறக்குறைய 9 மாதத்துக்குள்ளாகவே இந்த ஸ்விம்மிங் பூல் என்று சொல்லப்படுகிற 5-ஸ்டார் ஹோட்டல்களில் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலில் பெண்களோடு சேர்ந்து குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி விளையாடுறது அவனுடைய வழக்கம். ஏன்னா ஏராளமான பணம் பெற்று சம்பாதிக்கிறவன். அப்படி குளித்து கொண்டு வெளியே வர்ற நேரத்தில் படிக்கட்டில் ஏறும்போது தலையை தொடச்சிட்டு வரும்போது வழிக்கு விழுந்தான். படிக்கட்டில் தலை அடிபட்டு உருண்டு 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 தண்ணிக்குள்ளே விழுந்தவன் தான். 24 மணி நேரமும் அங்கே டாக்டர்களுடைய சௌகரியங்கள் உண்டு. உடனடியாக தூக்குனாங்க, டாக்டர்கள் வந்தாங்க, முதல் உதவி செஞ்சாங்க, இயங்கவில்லை, அப்படியே செத்து போனவன் தான். அவங்க அப்பா சேலத்தில் தான் இருக்காங்க. தந்தி வந்தது பையன் செத்துட்டான். அங்கேருந்து அந்த காலத்திலலாம் அந்த புகை வண்டி தான், நீராவி இன்ஜின் தான். ஆகவே போய் சேரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆகவே நாங்கள் இங்கே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. கிறிஸ்துவ முறைப்படி நாங்கள் இங்கே இருக்கிற 1000 வச்சு நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோம். சம்மதமானலாம் கேட்டிருந்தாங்க, சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. பாடியை இங்கே கொண்டு வரத்துக்கு வசதி இல்லை. அடக்கம் அப்பா அம்மா இல்லாமலேயே அந்த பையனை அங்கேயே அடக்கம் பண்ணாங்க. போய் சாமானத்தையும் அவனுக்கு சேர வேண்டிய பொருள்களையும் பணத்தையும் வாங்கி கொண்டு போங்கன்னு கம்பெனி அழைத்தது. போய் பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க. போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, உடனே வந்த உடனே சொல்லுங்க என்று சொல்லி. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க போனப்போ விவரத்தை சொன்னபோது தான் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போனேன். என்னுடைய நெருங்கிய நண்பன் செத்துட்டான். அது என்னுடைய உள்ளத்தில் பெரிய வேதனை தான். ஆனால் உள்ளத்தின் பாரம் நீங்கிச்சு. சொல்ல வேண்டியதே சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, மனம் திரும்புதலை பற்றி சொல்லிட்டேனே, இயேசுவை பற்றி நான் சொல்லிட்டேனே. ஆகவே குற்றமற்ற மனசாட்சியோடு
நியாயத்தீர்ப்பில் ஆண்டவருக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியுன்ற அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே அனுபவிக்கிற அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் மூடி மறைக்காதபடி மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது தான் உண்மையான மனம் திரும்புதலில் ஏற்படுகிற ஒரு வேகம், ஒரு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, சகேயுனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த மத்தேயு எழுதின கடிதம் சகேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. மத்தேயு எழுதியதாக சொல்லப்படுகிற அந்த கடிதத்தை ஏறக்குறைய 23 வருடத்துக்கு முன்பதாக கண்டெடுக்கப்பட்டது. அது மத்தேயு தான் எழுதினான்றதுக்கு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் எழுதின அந்த விதம், எழுத்து விதம் இருக்குதே, அந்த ரைட்டிங் மாடல், அதை வச்சே கணிக்க முடிஞ்சது மத்தேயு தான் அதை எழுதியிருக்கணும் என்று யூகிக்க முடிஞ்சது. அதில் இந்த இயேசு சமாதானத்தின் பிரபு என்றெல்லாம் அதில் விவரிச்சிருக்கிறத வாசித்திருக்க கூடும். அன்றிலிருந்து அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசுவை பார்க்கணும், இந்த சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை பார்க்கணும்னு அவனுடைய உள்ளத்தில் பெரிய ஆசை. ஒரு காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, சகேயு இயேசுவை பார்க்க தான் ஆசைப்பட்டானே தவிர இயேசுவோடு பேச ஆசைப்படவில்லை, இயேசுவை தொடுவதற்கு ஆசைப்படவில்லை. காரணம் என்ன? அந்த காலத்தில் ஆயத்துறையில் இருக்கிறவங்களெல்லாம் பாவிகளுடைய லிஸ்டில் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பரலோகம் இல்லை, லஞ்சம் வாங்குறவங்க அப்படின்றது அந்த காலத்தினுடைய அபிப்பிராயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு போன போது கூட இவர் என்ன பாவிகளோடும் ஆயக்காரோடும் போய் விருந்து சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இப்பேற்பட்ட தேவ மனுஷன் இந்த பாவிகளோடலாம் போய் சாப்பிடக்கூடாதே அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி ஊராலேயே ஒதுக்கப்பட்டவனாக இருந்ததுனால இவனுடைய உள்ளத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை. இயேசு மகா தேவ புருஷன், அவரை பார்த்து பேச எனக்கு தகுதி கிடையாது, அவரை தொட எனக்கு தகுதி கிடையாது, பார்த்தால் போதும், பார்த்தால் போதும், அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை. ஒரு நாள் இயேசு அந்த பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்ப்பதற்கு வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி போனான். ஆனால் அவனை இயேசுவை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்றதுக்கு பைபிளே சொல்லுது, அவன் குள்ளனாக இருந்தபடியால் இயேசுவை பார்க்க முடியல. எகிரி எகிரி குதிச்சிருப்பான், அவனால் பார்க்கவே முடியலை. ஆகவே ரெண்டு காரியங்கள் செய்தான் பார்க்குறோம். ஒன்று, அந்த கூட்டத்துக்கு முன்னாக ஓடினான். ரெண்டு, மரத்து மேலே ஏறினான். இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் ஒரு சாதாரணமாக நினைத்து விட முடியாது. என்னங்க ஓடினான்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, மரத்து மேலே ஏறணான்றது பெரிய பிரச்சனை இல்லை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஓடினவன் அவனோ இவனோ அல்ல, மிகப்பெரிய பணக்காரன், அதிகாரிகளுக்கும் அதிகாரி, உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் நடு வீதியில் ஓடுறான்னா அது நம்மளால் யூகிக்க முடியாது. உங்கள் ஊரில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் ஆளுகின்றவரே நடுவில் திபு திபுன்னு ஓடுறாருன்னு வச்சுங்க, என்னன்னு நினைப்பீங்க? எங்க நல்லா தான் இருந்தார், இப்படியே இப்படி ஓடுறாரு அப்படின்னு நினைப்பீங்க. காலையில் இருந்தால் ஏதோ ஜாகிங்க்கு போகிறான்னு நினைக்கலாம். இப்படி ஓடுகிற காட்சி சாதாரணதல்ல. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நானே டக்குன்னு பிரசங்கத்தை ஆவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கட்டடத்து மேலே உட்காந்துட்டேன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே செக்ரட்டரி தான் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு, எங்க எப்போவுமே உங்கள் வீட்டுக்கார் இப்படி தான் ஏறுவாரா, இவர் எப்படி இறக்குறது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா இப்படி ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஏறுகிற ஆள் தான் முக்கியம். சாதாரணமான ஒரு ஆள் ஏறுனா பிரச்சனை இல்லை, மிகப்பெரிய பணக்காரன், ஆயத்துறையில் இருக்கிறவன், அது மாத்திரமில்ல பதவியில் பெரிய பதவியாளவன், மரத்து மேலே ஏறுறதுன்றது சாதாரண மிஷில். ஒரு ஊரில் வந்தால் எம்ஜிஆர் வர்றாருன்னா மரத்து மேலே ஏறி கிளை உடஞ்சி உளுந்தவங்க எத்தனையோ பேர். அப்போது பிள்ளைங்கள்லாம் மரத்து மேலே ஏறுவாங்க. இவன் மரத்து மேலே ஏறும் போது அந்த பிள்ளைங்களாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் தான் சின்ன பிள்ளைங்க, நீ கெடா மாதிரி இருந்துட்டு மரத்து மேலே ஏறிடு, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், எனக்கு இயேசுவை பார்க்கணும், எனக்கு இயேசுவை பார்க்கணும், எனக்கு சமாதானம் வேணும், அவரை பார்த்தா போதும், இதுதான் அவனுடைய விசுவாசம். ஆகவே மரத்து மேலே ஏறிட்டான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டே வர்றாரு, தன்னுடைய மரம் பக்கமாகவே வர்றது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடையப்பா நம்ம பக்கத்திலே வர்றாரு, அப்போ நல்லாவே பார்த்துக்கலாம், வசதியாக பார்த்துக்கலாம். அப்படி அவருடைய மரத்தினுடைய பக்கத்திலே வந்தவர் டக்குன்னு மரத்தடியில் நின்றுட்டார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நடந்து போகும்போது பார்க்கறத விட நிற்க வச்சு பார்க்கறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆகவே மனங்குளிர நான் பார்த்துட்டேன், போதும்ப்பா இது எனக்கு போதும் அப்படி இருந்த அவனுக்கு டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சி.
இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன மாத்திரம் தான் பார்க்கிறாரு, சுத்தி முத்தியும் பார்க்கிறான் இல்ல, என்னதான் பார்க்கிறாரு, அந்த கண்ணு என்னதான் நோக்குது? ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டான், இயேசு காண்கிற தேவன், எங்கிருந்தாலும் என்னை கவனிக்கிற தேவன், என்னுடைய ஆவலையும் அவருக்கு தெரியும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியுது. அதனால தான் என்ன மாத்திரம் கவனிக்கிறாரு. அடுத்தது அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு, சகைவே இறங்கி வா. இன்னும் அவனுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி, நான் ஆவிக்குரியவன் அல்ல, ஆஸ்திகன் அல்ல, என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாருடைய பேரும் தெரியும். இங்கே உட்காந்துருக்கிறவங்க உங்க ஒவ்வொருத்தருடைய பேரும் தெரியும், எந்தெந்த ஊர்லேருந்து வந்தீங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருடைய பேரும் தெரியும். என்னுடைய பேர் எல்லாருக்குமே டாக்டர் புஷ்பராஜன் மாத்திரம் தான் தெரியும், இன்ஷியல் கூட போடவே மாட்டேன், வெறும் டாக்டர் புஷ்பராஜன் தான். என்னுடைய முழு பேரை என்னுடைய பாஸ்போர்ட் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம ஊர் கிறிஸ்தவங்க தான் தெரியுமே, வண்டி நீளத்துக்கு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் வச்சாங்க. நம்ம கிறிஸ்தவங்க வைக்கிற பேர், தாத்தா பாட்டி ஆசைக்காக ஒரு பேர் வைப்போம்னு வச்சுருவாங்க. அப்பா அம்மாவை முன்னாடியே தீர்மானம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆசைப்பட்ட பேரையும் வச்சிருவாங்க. ஏங்க, அப்பா அம்மா பேர் வச்சிட்டோம், தாத்தா பாட்டி பேர், அவங்க ஆசைப்பட்டதை வச்சிட்டோம், பைபிள்லேருந்து ஒரு பேர் வைப்போமே, வச்சிடலாம், வச்சிட்டாங்க. மூணு வச்சாச்சு. ஏங்க, தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேராக ஒன்று வச்சா என்ன அப்படின்னு தமிழ் பேரும் சேர்த்து வச்சிட்டாங்க. இப்படி வண்டி நீளத்துக்கு தான் என்னுடைய பேர். என்னுடைய முழு பேர் என்ன தெரியுங்களா? மாணிக்கம் ஜார்ஜ் எட்மன் புஷ்பராஜ். கூப்பிட்றதுக்குள்ளேயே அகமதிக்கு மூணு தடவை போயிட்டு 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 வந்துடுவேன், அவ்வளோ நீளமான பேர். என்ன என்னுடைய வீட்டில் கூப்பிட்றதுக்குன்னு ஒரு செல்ல பேர் ஒன்று உண்டு. நான் ஸ்கூலில் படிக்கும் போது கிளாஸ் டீச்சர் அன்னைக்கு லீவு, ஹெட்மாஸ்டர் உள்ளே வந்தார், இன்னைக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர் லீவு, இந்த பீரியடு முதல் பீரியடு வாத்தியார் வரமாட்டார், அடுத்த பீரியடுக்குள்ள வாத்தியார் வருவார், அது வரைக்கும் நீங்கள் யாரும் பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், எவனாவது பேசுனானா உடனே எழுதி என்கிட்ட கொடுன்னு கிளாஸ் பீப்புள் லீடருக்கு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போன உடனே முதல்ல பேசுகிற ஆள் நான் தான். நான் பேசுனா என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா, நாலு பேர் அகப்பட்டானுங்க. இவன் பழி தீக்கிறதுக்கு உடனே ரிஜிஸ்டர் திறந்து எங்கள் பேர் எல்லாத்தையும் அதுபோல் எடுத்து எழுதி நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரூமில் போய், சார் நீங்கள் போன உடனே பேசுனாங்க சார், அவருடைய வெறி ஏற்றுறதுக்கு சொல்கிறான் அவன், நீங்கள் போன உடனே பேசணவனுங்க இவனுங்க தான். அவருக்கு ரொம்ப கோபம், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு பேசுனானுங்களா. உடனே ஒரு நீட்ட கெயின் ஒன்று, வடி கடி, தடி, பெரிய ஒரு தடி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு அது முறியவே முறியாது, சாகாத தடி அது, அது எங்கேருந்து வாங்கினாரோ தெரியாது. அதை எடுத்துக்கிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தார், வந்துட்டு பேப்பர் வச்சார், மாணிக்கம் ஜார்ஜ் எட்மன் நாலு பேரும் பெஞ்சமின் நில்டா அப்படின்னாரு. நான் மாத்திரம் நின்னேன், எங்கடா மற்ற மூணு பேர், எல்லாம் நான் தான் சார், எல்லாம் நான் தான். அவருக்கே சிரிப்பு வந்து, அன்னைக்கு நான் அடிக்கே அடியே வாங்கலை, என்னை உட்கார வச்சுட்டார் என்ன. அப்படி நீளமான பேர், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்காமார் கூப்பிட்றதுக்குன்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அதுதான் செல்ல பேர். ஆங்கிலத்தில் பெட் நேம், பெட் நேம்னாக்கா நாய்க்கு தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதை சொல்ல வேண்டாம், செல்ல பேருனே வச்சுக்குவோம். மலையாளத்தில் ஓமன பேர், அதனால் வீட்டில் என்னை கூப்பிட்றது ஜோ, அதுதான் என்னுடைய பெட் நேம். என்னை புஷ்பராஜன் கூப்பிட மாட்டாங்க, எங்கள் அக்காமார் எங்கள் அம்மா ஜோன் தான் கூப்பிடுவாங்க. வெளி உலகத்தில் யாருக்குமே அது தெரியவே தெரியாது. சகோதரன் தினகருடைய புஸ்தகம் குணமாக்கும் தழும்புகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல் புஸ்தகத்தை, அந்த புஸ்தகத்தை எழுதுனது நான் தான். அதை எப்படி எழுதுனேன்றது அந்த முகவரியை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொல்லிமலைன்னு சொல்லிட்டு நாமக்கல் பக்கத்தில் இருக்குது, சேலத்துலேருந்து 75 கிலோமீட்டர் தூரம், காட்டுக்குள்ளே ரெஸ்ட் ஹவுஸில், ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து அந்த புஸ்தகத்தை நான் எழுதினேன். கடைசி 5வது அத்தியாயம் மாத்திரம்தான் தினகர் எழுதினார், மற்றதெல்லாம் நானே எழுதி முடித்தேன். நான் அது அங்கே உட்காந்து எழுதுகிற சமயம் ராத்திரி, அப்போது மண்ணெண்ணெய் விளக்கு, கரண்ட்டு கிடையாது, அப்படியே எழுதிட்டுருக்கேன், பைபிளெல்லாம் திறந்த மாதிரி இருக்குது, அப்படியே தலை கவிழ்ந்து டேபிளில் படுத்துட்டேன், அப்படியே கண்ணை மூடிட்டேன், மயக்கத்தில் கண்ணை மூடிட்டேன்னா, உபவாசம் பண்ணி எழுதுகிறேன் அதனால் கண்ணை மூடிட்டேன்னா தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சத்தம், ஜோ எந்திரிப்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எழுதுறதுக்கு, எந்திரிப்பா எந்திரி. உடனே கண்ணை முழித்தேன், முகத்தை போய் கழுவுனேன், மறுபடியும் எழுத தொடங்கினேன். அப்போ தான் யோசித்தேன், யார் இங்கே என்ன ஜோன் கூப்பிட்டது, எல்லாருக்கும் என்ன புஷ்பராஜன் தானே தெரியும்,
வீட்டை விட்டு 75 மைல் தூரத்தில் வந்திருக்கிறேனே. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, என் ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மா என்னை கூப்பிட்ற மாதிரி உள்ள அந்த செல்ல பேரில் என்னை கூப்பிட அவர் ஆசைப்பட்டார். ஆண்டவருக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். உட்காந்துருக்கிறவங்களோட வாழ்க்கை சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருக்கிறீங்க, எதை குறிச்சலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் சரீரம் தான் இங்கே இருக்குது, உங்கள் உடலெல்லாம் இந்திய தேசத்துக்குள்ளே அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சகலத்தையும் அறிகிற தேவன் சகைவை அழைத்து இறங்குவா என்று சொன்னார். உடனே அவன் கீழே இறங்கினான். இறங்கின உடனே இன்னொரு இன்ப அதிர்ச்சி, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். எப்படி இருக்கும், ஊரே தன்னை பாவின்னு ஒதுக்கி வச்சிருக்குது, இந்த மகா தெய்வ மனுஷன் ஏன் வீட்டுக்கு வர்றார், அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தவறான விதத்தில் வாங்கின பணத்தை எல்லாம் நாலத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆண்டவர் ஒரு இடத்துலையும் கூட நீ லஞ்சம் வாங்கின, நீ பாவம் செஞ்ச ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆனால் இவனாகவே என் ஆண்டவர் எனக்குள்ளே வரணும்னா அவருக்கு பிடிக்காததெல்லாம் எடுத்து போட்டு விட வேண்டும். இந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஆண்டவர் நமக்குள்ளே நிலையாக இருக்கணும்னா அவருக்கு பிடிக்காத செய்கைகள் எதுவுமே நம்முடைய உள்ளத்துலேயும் வாழ்க்கையிலையும் காணப்படக்கூடாது. ஆகவே அந்த மாதிரி வார்த்தையை சொன்ன உடனேயே உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னும் ஒரு காரியம் கவனித்து பாருங்க, சகையினுடைய மனைவி ஆண்டவரை தேடி வரல, சகையினுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வரல, சகையும் மாத்திரம்தான் வந்தான். ஆனால் சகையின் நிமித்தமாய் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இதுதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. அதனால்தான் அந்த அதிகாரி கேட்டான், பேதுருக்கிட்ட கேட்டான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும். அப்போ சொன்னார், முதலாவது இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். செய்ய வேண்டியதை முதல்ல நீ செய். என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் மகன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, அதை சொல்லாத. முதல்ல நீ சாட்சியோடு இருக்கிறத காமி. நீ பைபிள் வாசிக்கிறத உன்னுடைய புருஷன் பார்க்கட்டும், நீ பைபிள் வாசிக்கிறத உன்னுடைய மனைவி பார்க்கட்டும், உன்னுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு ரிகார்டு கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே. எங்கள் அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்கள் அப்பா ஜெபிக்கிறவங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியர் பிள்ளைகளுக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும். ஆகவே யாரு யாரையும் குற்றம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆகவே நீ முதலாவது மாறு. உன் வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துப்பார், உன்னுடைய குடும்பமே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்டருடைய ஒழுங்கு அதுதான். யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டுக்கு ரொம்ப மோசமானவ, புருஷனுக்கு துரோகம் பண்ணான், இவனை பாவத்துக்குன்னு கூப்பிட்டவா. அப்படி இருந்த அந்த குடும்பத்தை ஏன் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், என் பையன் அங்கே தானே வேலை செய்கிறான், அந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் என் பையனுடைய சம்பளமும் அதிகமாகும். நான் நேசிக்கிற பிள்ளை வேலை செய்கிற கம்பெனியை கர்த்தர் அவன் நிமித்தமாய் அந்த கம்பெனியை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இது தேவனுடைய ஒழுங்கு. இது யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த அவன் வாழுகின்ற வீட்டை ஆசீர்வதித்தார். ஆகவே நீ முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பாரு, உன் குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படுகிறத சீக்கிரமே நீ பார்க்க முடியும். உன் வாழ்க்கையினுடைய சேஞ்சு உன் வீட்டுக்குள்ள நிச்சயமா காணப்பட வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. அப்போ இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொண்டான். அதே இயேசு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், சகோதரா நீயும் வா, உன் வீட்டுக்கு வரேன். சகோதரி நீயும் வா, நான் இல்லாதனால தானே உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. என்னை ஏற்றுக்கொண்டு பாரு, நான் உன்னை எவ்வளோ தூரம் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் இந்த பாட்டு, சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், த
தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சகோதரா நீயும் வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சகோதரி நீயும் வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் ஜக்காயித்து உதரு ஆ आज मैं तेरे घर में रहूं घर में रहूं घर में रहूं आज मैं तेरे घर में रहूं जल्दी से तू उतर आ आज मैं तेरे घर में रहूं घर में रहूं घर में रहूं आज मैं तेरे घर में रहूं हे मेरे भाई तू भी आ आज मैं तेरे घर में रहूं मेरे बहन तू भी आ आज मैं तेरे घर में रहूं घर में रहूं घर में रहूं आज मैं तेरे घर में रहूं सखाइए इरंगी वा ज्ञान निन वीटिल वसिकटे 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 ज्ञान निन वीटिल वसिकटे वेग माय इरंगी वा இன்னும் பாடிட்டு இருந்தா தமிழ் மறந்தே போயிடும். மலையாளமும் சொல்லி கொடுக்கலாம், ஜலதோஷம் பிடிச்சா நல்லா பாடலாம் மலையாள பாட்டு. இல்லை அதுவும் ஒரு மூக்கு அடைஞ்சதுன்னு வைங்க, ப்ரொனன்சியேஷன் பிரமாதமாக வரும். சரி, தமிழ் ஒழுங்கா பாடிடலாம். சகையுவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சகையுவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் சின்ன தப்பு கடைசியில் சகோதரி இறங்குவான்னு, சகோதரி மரத்து மேலே இல்லை இங்கே தான் உட்காந்துருக்க, இதெல்லாம் வம்பு தானே இதெல்லாம். அதே மாதிரி சகோதரா இறங்குவான்ட்டீங்க,
சகோதரனும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. சகை மாத்திரம்தான் மரத்தில் இருந்தாங்க. அதனால் எப்படி பாடணும், சகோதரா நீயும் வா நான் உன் வீட்டில் தங்க, அப்படி தானே சொல்லி கொடுத்தேன். உங்கள் இஷ்டத்துக்கு பாடாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, சகையுவே இறங்கி வா.